வணக்கம். அதிகாரம் 2, வான் சிறப்பு, குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். விண்ணின்று அப்படின்னா மழையின்று, அதாவது உரிய காலத்தே அப்படின்ற மாதிரியான பொருள். மழையின்று, மழை இல்லாமல், அதாவது உரிய காலத்தே மழை விழுகாமல், அந்த மாதிரியான பொருள். அடுத்து பொய்ப்பின் அப்படின்னா ஏமாற்றினால், உரிய காலத்தை மழை விழாது ஏமாற்றினால், நமக்கு ஏமாற்றம் தந்தால். விரிநீர், பரந்த நீர்ப்பரப்பு. வியனுலகத்து அப்படின்னா பரந்த உலகம், அதாவது பரந்த நீர்ப்பரப்பால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகமானது. உள்நின்று, உள்ளே நின்று. உடற்றும்னா வருத்தும். எது உள்ளேன்று உடற்றும் அப்படின்னா பசியானது, உணவு வேட்கை, அதாவது வறுமை அப்படின்னு அர்த்தம். பசி வந்தாலே வந்து உனக்கு வறுமை வரும். இப்போ பொருட்களே விளையலை, விளையிறதுக்கு எது தேவை? மழை. அந்த மழையானது கரெக்டான நேரத்தில் விழுகலை அப்படின்னா அந்த மழை பொய்த்து விட்டது. அந்த மழை பொய்த்து விட்டதன் காரணமாக பயிர்கள் செழிப்பாக வளரவில்லை. வளரவில்லை காலமாக விளைச்சல் இல்லை அப்படின்னா நமக்கு உணவு கிட்டாது. உணவு கிட்டாமல் நமக்கு வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வறுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது கிறிஸ்பா இந்த குறளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சரியான நேரத்தில் வந்து உரிய காலத்தே மழையானது ஏமாற்றினால், பரந்த நீர்ப்பரப்பால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகமானது பசியால் துன்புறும். இந்த உலகமானது பசியால் துன்புறும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உலகில் வாழும் மக்கள் பசியால் வாடுவர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். உரிய காலத்தில் மழை பொய்க்கும் பட்சத்தில் சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த உலகமோ, அதாவது உலகில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயிர்கள் விளைச்சலின்மையால் பசியால் வாடுவர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.